ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்பு செய்திகள். திருமலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் 2 தமிழ் சோதனை ஒளிபரப்பு சேவை துவக்கி வைத்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான உயர் அதிகாரிகள். ஆங்கில புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி திருநாட்களில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். தமிழகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழா தீப ஒளியில் அக்னி பிழம்பாக காட்சியளித்த இறைவனை தரிசித்த பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் 2 தமிழ் சோதனை ஒளிபரப்பு சேவை துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சின்னஜீயர் முன்னிலையில் அறங்காவலர் குழு தலைவர் செயல் அலுவலர் ஆகியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் 2 தமிழ் லோகோவை வெளியிட்டு தமிழ் சேனல் ஒளிபரப்பு சேவையை துவக்கி வைத்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் 2008 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் துவங்கப்பட்டது. பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி மக்களின் பெரும் ஆதரவை பெற்றுள்ளதால் தற்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் 2 தமிழில் துவக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான சோதனை ஒளிபரப்பு சேவையை செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் ஆகியோர் திருமலையில் இன்று துவக்கி வைத்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பெரிய ஜீயர் சின்ன ஜீயர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இணை செயல் அலுவலர்கள் ஸ்ரீனிவாச ராஜு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அதிகாரி ஏ வி நரசிம்மராவ் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வெங்கடேஷாய. We have started the SVBC Telugu channel about 8 years back. Now we got the permission to start the SVBC 2 channel to take up the Tamil program transmission. This program will also cover at least 3 hours of Kannada program. Now we are going for the test launch at the beginning of the Dhanurmasam. By Pongal, we'll be going for the formal launch of the channel by inviting the VIPs. We would like to request all the devotees to give us the feedback regarding the availability of signals and the quality of the programs. We would like to reach each and every devotee family in Tamil Nadu through this channel. Please guide us. It is your channel. If there is any problem in the quality, please don't hesitate to inform us and correct us. Thank you very much. Om Namo Venkateshaya. திருமலை அன்னமய்ய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி துவாதசி திருநாளன்று திருமலை வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருமலையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி துவாதசி திருநாளன்று அதிக அளவில் திருமலை வரும் பக்தர்களுக்கு என்று தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது மட்டுமின்றி உற்சவ நாட்களின் பொழுது ஆலயத்தை வண்ண மின் விளக்குகள் மற்றும் பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. நாராயணகிரி நந்தவனத்தில் பக்தர்களின் வசதிக்கேற்ப ஷெட்கள் அமைத்து அன்னப்பிரசாதம் குடிநீர் ஆகியவை வழங்க வேண்டும் என்றும் கல்யாணக்கட்டா பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் விரைவில் முடிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் லட்டுகள், கேலண்டர்கள், டைரிகள், ஸ்ரீவாரி டாலர்கள் பக்தர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதோடு
திருமலையில் தேவையான இடங்களில் ஸ்வைப்பிங் இயந்திரங்களை ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு எந்தவித அசௌகரியம் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வன போஜன உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி தோட்டத்தில் தாயாருக்கு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை பிரம்மோற்சவத்தை அடுத்து வன போஜன உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று உற்சவத்தை ஒட்டி ஸ்ரீ பத்மாவதி தாயார் உற்சவ மூர்த்தியை தோட்டத்தில் எழுந்தருளச் செய்தனர். இதனையடுத்து தாயாருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு அர்ச்சனையை தொடர்ந்து தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு தீபதூப நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு அலர்மீல் மங்கையை தரிசித்து அனுகிரகம் பெற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய அருள் பெற்றனர். தெய்வீக மனம் கமழும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனுக்கு மிகவும் உகந்த சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமையை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் புனிதநீர் அடங்கிய 1008 சங்குகள் வைத்து மலர்களால் அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகள் தீபாராதனையைத் தொடர்ந்து மூலவர் தாயுமானவருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இந்த சேவையை பக்தர்கள் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய. நமது பாரம்பரிய இந்து தர்மத்தின் மூலம் வேதம். வேதமே மானிடனின் ஜீவனுக்கு ஆதாரம். திருவேங்கடமுடையானின் திருவருளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவங்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட். வேதங்களை காத்து அவற்றை இன்றைய வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் சென்று உலகம் முழுவதும் பரப்பும் நற்சிந்தனையோடு தேவஸ்தானம் சேவை செய்து வருகிறது. தேவஸ்தானத்தின் வேத ஆகம சேவையில் பங்கேற்றிடுங்கள். திருமலையானின் திருவருளை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷண டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாய. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் 1000கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. உலகமானது நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் என பஞ்சபூதங்களால் உருவானது. பஞ்ச என்றால் 5, பூதம் என்பது பொருள், சக்தியை குறிக்கும். இதன் அடிப்படையில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் பஞ்சஸ்தலங்களில் பஞ்சபூதங்களாக கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகின்றார்.
ஈசன் அக்னி ஸ்வரூபமாக திருமால் பிரம்மனுக்கு காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை. சிவபெருமான் ஒளிமயமாக தரிசனம் அளித்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சைவ ஆலயங்களில் நேற்று தீபத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தீபத் திருநாளில் தீப ஒளியின் பிரகாசத்தில் இறையருளுடன் பிணியை அறுக்கவல்ல தீப தரிசன காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருநாள் மிக வைபவமாக நடைபெற்றது. தாயுமானவர் உடனுறை மட்டுவார் குழலம்மை, தேவியர்கள் சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ விநாயகர் உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் எழுந்தருளினர். இதனை அடுத்து மலைக்கோட்டையின் உச்சியில் உள்ள தீப மேடையில் கலவை எண்ணெய் 600 மீட்டர் துணியால் திரியப்பட்ட திரிகொண்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. அக்னி பிழம்பாக திருக்காட்சி தந்த இறைவனை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருநாள் கலையுடன் காட்சியளித்தது. தீபத் திருநாளான நேற்று மலை உச்சியில் உள்ள தாமிர கொப்பரையில் 225 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 5 கிலோ கற்பூரம் மற்றும் 100 மீட்டர் காடா துணியால் தயாரிக்கப்பட்ட திரி கொண்டு கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் மகாதீபத்தை தரிசித்து சுவாமியின் திவ்ய அருள் பெற்றனர். முருகனின் 4ஆம் படைவீடான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாதன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது. இதனையொட்டி தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுவாமிநாதன் உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்க செய்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப நலன் வேண்டி தீபங்களை ஏற்றி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்துடன் பிரதட்சிணமாக வலம் வர செய்து திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். தீபாராதனையை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுக்க தேர் ரத வீதிகளின் வலம் வந்து மீண்டும் அதன் நிலையை அடைந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ திருத்தலிநாதர் திருக்கோயில். கார்த்திகை தீபத் திருநாளையொட்டி ஆலய பிரகாரம் முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து உற்சவ மூர்த்திகள் சுவாமி அம்பாளை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்தனர். சிறப்பு பூஜைகளை அடுத்து ஆலய பிரதட்சிணமாக வலம் வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு சொக்கப்பனை எரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ திருத்தலிநாதருக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சண்முகநாதன் பெருமான் திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத ஸ்ரீ சண்முகநாதன் உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்க செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீபத் திருநாள் அன்று திருக்காட்சி தந்த தேவியர்கள் சமேத ஸ்ரீ சண்முகநாதனை தரிசித்து மகிழ்ந்தனர். கரூர் மாரியம்மன் கோயில் அருகே உள்ள அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் தீபத் திருவிழாவையொட்டி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனை ஆகியவற்றை நடத்தி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது.
பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஆலய பிரகாரத்தில் தீபங்களை ஏற்றி வைத்து தெய்வ திருவருளுக்கு பாத்திரமாயினர். பிரசித்தி பெற்ற ஆநிலையப்பர் என்றழைக்கப்படும் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்பாள் சமேத பிரியா விடையுடன் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் உற்சவ மூர்த்திகளை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்க செய்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை பிரதட்சணமாக வலம் வர செய்து சொக்க பனைக்கு தீபம் காட்டி எரித்தனர். இந்த நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவகாமியம்மன் சமேத ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று இறையருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சிவகாமியம்மன் சமேத ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் ஆலயம். இங்கு கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமையான நேற்று 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் நெல் மணிகளை பரப்பி அதில் புனிதநீர் அடங்கிய 108 சங்குகளை லிங்க வடிவில் வைத்து யாகம் வளர்க்கப்பட்டது. பூர்ணாகுதி தீபாராதனையை அடுத்து மூலவர் ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் சுவாமிக்கு புனிதநீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேக சேவையில் திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவில் 30 ஆண்டு மண்டல மகோத்சவத்தை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஐயப்ப மாலை அணிந்த பக்தர்கள் பால்குடங்களை நகர்வலமாக எடுத்து வந்து ஹரிஹரசுதனுக்கு சமர்ப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம். 30 ஆண்டு மண்டல உற்சவத்தை ஒட்டி அருவங்காடு அருகே ஓசட்டி வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் இருந்து ஐயப்ப மாலை அணிந்த பக்தர்கள் 108 பால்குடங்களை நகர்வலமாக ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். இதனையடுத்து ஸ்ரீ மூலவர் ஐயப்பனுக்கு பாலாபிஷேகம் நடத்தி பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பல்வேறு சிறப்பு பூஜைகளை அடுத்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேர்ட் டிரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த டிரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஓம் நமோ நாராயணாயா.
சகல தேவதைகளும் கொலுவிருக்கும் கோமாதாவை வணங்கினால் கோடி புண்ணியம் கிட்டும். பசுக்களுடன் மனிதர்களுக்கு உள்ள சொந்தம் பிரிக்க முடியாதது. பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா டிரஸ்ட். இந்த சிறந்த சேவையில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள், கோவிந்தனின் கருணையை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா டிரஸ்ட், 0877-227-7777 அல்லது 0877-223-3333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூரில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமையை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை மனமுருக வேண்டி தரிசித்தனர். வேலூர் கோட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு நிகழ்வாக ஆலய பிரகாரத்தில் ரிஷப வாகனத்தில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்தனர். இதனை அடுத்து புனிதநீர் அடங்கிய கலசங்கள் மற்றும் 1008 சங்குகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தி யாகம் வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு சங்குகளில் உள்ள புனிதநீர் கொண்டு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. இந்த சேவையை பக்தர்கள் கண்ணார கண்டு களித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் படிபூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சரண கோஷம் எழுப்பினர். கரூர் பசுபதி பாளையத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயம். நவகிரக நாயகன் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் 9வது படிபூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஒட்டி உற்சவ ஐயப்பன் விக்கிரகம் முன்பு 18 படிகள் வைக்கப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான ஐயப்ப மாலை அணிந்த பக்தர்கள் சரண கோஷங்களை எழுப்பி ஐயப்பனின் பக்தி பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். கடலூரில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ சத்குரு வெட்டவெளி சித்தர் பீடத்தில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து அருள் வேண்டினர். கடலூரில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ சத்குரு பீடத்தில் சிவன், பார்வதி தேவி, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ விநாயகர் ஆகியோர் கொலுவீற்று அருள் பாலித்து வருகின்றனர். கார்த்திகை மாதத்தை ஒட்டி மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களை மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டினர். இந்த சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று இறையருளுக்கு பாத்திரமாயினர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.